ராமநாதபுரம் மாவட்டம் கூட்டாம்புலி கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான கலை அறிவியல் கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்லூரி சையத் அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் வி எஸ் அமானுல்லா ஹமீத் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சையதம்மாள் கல்லூரி கூட்டாம்புலி புள்ளங்குடி பகுதியில் அமைந்திருக்கின்ற சையதம்மாள் கல்லூரியின் முதல்வர் பேசுகிறேன். எங்கள் கல்லூரியினுடைய நிறுவனர்கள் சையதா அப்துல்லா, டாக்டர் சின்னதுரை அப்துல்லா, டாக்டர் பாபு அப்துல்லா, ராஜாத்தி அப்துல்லா மற்றும் செல்லத்துறை அப்துல்லா அவர்கள் இங்கு இந்த நிறுவனத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். 1968 எம் அப்துல்லா அவர்கள் டாக்டராக இந்த பகுதியிலே பணிபுரிந்தபோது இந்த பகுதி மக்கள் படித்து பட்டதாரிகளாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்திலே சையதம்மாள் உயர்நிலைப் பள்ளிகள் ஆரம்பித்தார்கள். அதன் பின்னர் சையதம்மாள் பொறியியல் கல்லூரியும் ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்களுடைய மைந்தர்கள் இந்த சையதம்மாள் அறக்கட்டளை சார்பாக சையதம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்ற இந்த புதிய கல்லூரியில் 2010 ஆரம்பித்து மிக சிறந்த முறையில் நடத்தி வருகிறார்கள். இந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள். அழகப்பா பல்கலைக்கழகத்திலே அதிகமான தரப்பட்டியலிலே நமது கல்லூரி மாணவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். மாநில அளவிலும் இந்திய அளவிலும் பல போட்டிகளில் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே இல்லாத பாடத்திட்டங்களையும் எங்களுடைய நிர்வாகம் பெற்றிருக்கிறது. அதாவது ஃபேஷன் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடத்திட்டத்தையும் விஷுவல் கம்யூனிகேஷன் என்ற பாடத்திட்டத்தையும் எங்கள் கல்லூரியிலே இங்கே எந்த கல்லூரியிலே இல்லாத ஒரு பாடங்களை இந்த மக்களுக்கு பகுதி மக்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக விஷுவல் கம்யூனிகேஷன் போன்ற பாடங்களையும் இங்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் மாணவர்கள் இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் வெகுவாக பயன்பட்டு வருகிறார்கள். என்னோட நேம் சுல்தானா பேகம். நான் பிஎஸ்சி சுவாலஜி தேர்ட் இயர் படிக்கிறேன் சையதம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். இப்போ வந்துட்டு ஆஃப்டர் கோவிட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு ஒரு 6 மந்த்தே ரொம்ப ப்ராப்பராக போயிட்டு இருந்துச்சு. இதில் என்ன டிமெரிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த யூஆர்எல் அனுப்புவாங்க. அது வந்துட்டு சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், சிலருக்கு அது இல்லாமலும் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கும்னா எல்லாரும் வீட்டில் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. சிலர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற சூழல்லையும் இருந்திருக்காங்க, சிலர் அதை அட்டன் பண்ண முடியாத சூழலில் இருந்திருக்காங்க, சிலருக்கு எக்கனாமிக்கல் ட்ரபிள்ஸ் இருந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க நெட் பேக் போடுறதுக்கு கூட வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. இது ஒரு டிமெரிட்ஸாக சொல்லலாம். மெரிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நெட் பேக் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு அட்டன் பண்ண முடியுதா, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் அவங்களுக்கு அது அட்டண்டன்ஸ் போட்டது மாதிரி, அவங்க எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க அட்டன் பண்ணால் போதும், அது அவங்களுக்கு ஒரு ப்ரெசென்ட் போட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான நோட்ஸையுமே அவங்க பிடிஎஃபாக போட்டுருவாங்க. இதில் கிளாஸ் வந்து படிக்கிறதுக்கும் அதில் கொடுக்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, கிளாஸில் படித்தோன்னா அது எழுதிட்டு அந்த மாதிரி இருக்கும். இதே ஆன்லைன் எடுத்துக்கிட்டோம்னா அதை எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சென்ட் பண்ணனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸினுடைய கல்ச்சுரலுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி காம்படிஷன்ஸ் நிறைய வைப்பாங்க, அதை வந்துட்டு டெவலப் பண்ணுற மாதிரியும் வைப்பாங்க.
என்னோடய பேர் எல் பிரியா ஹரிணி. நான் தேர்ட் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன், சைதம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இப்போது கொரோனா டைம் வந்தனால வந்து சரியாக வந்து கிளாஸில் இருக்கிற இன்வால்மெண்ட்டுக்கும் நம்ம வீட்டில் இருந்து பண்ணுறதுக்கும் ரொம்பவே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது கிளாஸ் நாங்கள் வந்தோம் அப்படின்னா நேஷ்னல் லெவல் செமினாரு அந்த மாதிரி வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கும் வந்து செல்ஃப் வந்து ரொம்பவே டெவலப் ஆகும். பட் ஆனால் வந்து வீட்டில் இருந்தனால வந்து அந்தளவுக்கு வந்து எதில் இன்வால்மெண்ட்டாக இருக்க முடியலை. எங்கள் காலேஜில் வந்து நிறையா வந்து கிளப்ஸ்லாம் இருக்குது, ரோட்ராக் கிளப்பு, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலு, என்எஸ்எஸ்ஸு, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் மூலமா வந்து இப்போ ரோட்ராக் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நாங்கள் நிறைய வந்து சோஷியல் சர்வீஸ், சோஷியல் ஒர்க் இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். அப்புறம் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் வந்து அதுலேயும் வந்து நிறையா வந்து காலேஜ்காண்டி நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து காலேஜ் மூலமா வந்து நாங்கள் நிறைய பண்ணுறோம். அப்புறம் வந்து பிளட் டொனேஷன் இந்த மாதிரிலாம் நிறையா ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி கிளப் மூலமா வந்து வெளியே போய் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த எங்கள் காலேஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வணக்கம், என்னோடய பேர் ஆர் பவதாரணி, செகண்ட் எம்ஏ இங்கிலீஷ் ஃபைனல் இயர் படிக்கிறேன் இன் சேதம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். நார்மலாக காலேஜ் போயிட்டுருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து காலேஜ் லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னோன்னா அட் ஃபஸ்ட்டு வந்து ஜாலியாக இருந்துச்சு, அப்புறமேட்டுக்கு அஸ் அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக வந்து கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. எப்படி நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுறது, நம்மளோட ஸ்டடீஸ் எப்படி ஃபைனல் இயர் செமஸ்டரில் எப்படி முடிய போகுது அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னென்னா கொஞ்சம் நல்லதும் இருந்தது கெட்டதும் இருந்தது. நல்லது என்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸஸ் நடக்காத காரணத்துக்காக கிளாஸ் நடக்குது, அது ஒரு ப்ளஸ்ஸு. மைனஸ் என்னன்னா இப்போ வந்து சில பேருக்கு வந்து நெட்டு கிடைக்காது. நானே நிறையா நெட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அப்போ வந்து ப்ரெசன்ட் போடுவாங்க, ஆனால் வந்து என்னால் வந்து என்ன நடத்துனாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. திடீர்னு அப்போ வந்து ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணி அப்புறம் தான் நான் அதை வச்சு படிச்சுப்பேன். டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜில், டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபைனல் இயர்ஸ்க்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு வர சொல்லியிருந்தாங்க. 9:00 காலேஜ்னால் 8:30 வர சொல்லிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, அப்புறம் சானிடைசர்ஸ்லாம் கொடுத்து, அப்புறமேட்டுக்கு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் கிளாஸ்க்கெலாம் போக சொல்லுவாங்க. இப்போ வந்து கிளாஸஸ் வந்து நார்மலாக போயிட்டுருக்கு, நார்மலாக தான் இருக்குது. தேங்க்யூ. லாப நோக்கம் இல்லை. இந்த பகுதியில் உள்ள மக்கள், ஏழை எளிய மக்கள் படித்து பற்றம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த கல்லூரி நடத்தப்படுகிறது. மிக குறைந்த கட்டணத்திலே இந்த கல்லூரி நடத்தப்படுகிறது. எல்லா கிராமங்களுக்கும் கிட்டத்தட்ட 45 பேருந்துகள் அனுப்பப்பட்டு அங்கிருந்து கிராமப்புறங்களில் இருந்த மாணவர்களை அழைத்து வந்து இந்த கல்லூரியிலே சேர்த்து அவர்கள் பயனடைய வேண்டும், உலகளவிலே வெற்றி பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த கல்லூரியை நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் அளித்து வருகிறார்கள். அதே போல் என்எஸ்எஸ் என்று சொல்லப்படுகின்ற தேசிய சர்வீஸின் காரணமாக பல ஊர்களுக்கு சென்று எல்லா விதமான திட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள். இந்த பேண்டமிக் என்று சொல்லப்படுகின்ற கொரோனா காலத்திலும் கூட மாணவர்கள் கல்லூரிக்கு வர இயலவில்லை, அதனால் ஆன்லைன் மூலமாக பாடங்கள் நடத்தப்பட்டு அவர்கள் நல்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.